உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. Z5-இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் எங்கேயும் எப்பொழுதும். மச்சான், இவரா? யோ யோ, நீ எதுக்கே இங்க வந்தா? எனக்கு யார கேட்டியா உள்ள வந்தா சொல்லு. மன்னிப்பு கேக்குறதுக்காகத்தான். அதான் பத்திரிகை கிழிச்சு எரிஞ்சிட்டியே, அப்புறம் என்ன? சரி, யார கேட்டு முதல்ல நீ எங்க வீட்டுக்குள்ள வந்தா? சொல்லியா சொல்லு. என்னங்க ஐயோ, உங்க மன்னிப்பு கேட்க தாங்க வந்திருக்காங்க. ஐயவரி, கத்தி எடுத்து குத்திட்டு மன்னிப்பு கேட்டா எல்லாம் சரியாயிருமாடி? சிவா, அவங்க ஏதோ பேசணும்னு வந்திருக்காங்க. மச்சான், இவங்க பேசுறத நாம ஏன் மச்சான் கேட்கணும்? யாரா இருந்தாலும் வீட்டுக்கு வந்தா மதிச்சு பேசணும். மச்சான், உங்களுக்கு தெரிஞ்ச மரியாதை இவங்களுக்கு தெரியலையே. இவங்களை நம்பி போன எங்களை அசிங்கப்படுத்தி வீட்டை விட்டு விரட்டினாங்க. ஏங்க, அவங்க என்ன சொல்ல வராங்கன்னு கேக்கலாமே. பத்மா, அவங்க வீட்டுல பட்ட அவமானம் மறந்து போச்சா உனக்கு? இந்த ஊருக்கு முன்னாடி ஒண்ணு இல்லாதவங்க சொன்னாங்களே, அத மறந்துட்டியா? சம்பந்தி, அதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் இருக்குங்க. தெரியும், சொத்துக்காக தானே. அன்னைக்கு ரோட்ல நின்னோ, அதனால வேண்டாம். இன்னைக்கு குடும்பமா இருக்கும்ல, அதான் பல்ல கட்டிட்டு வந்துட்டாரு. அண்ணா, முதல்ல வெளியில போங்க, வெளியே போங்க, வெளியே போங்க. அச்சா, அவங்கள முதல்ல வெளியில போக சொல்லுங்க. ஏயா, எங்க அண்ணனை ஊர் பஞ்சாயத்துக்கு முன்னாடி அசிங்கப்படுத்திட்டல்ல, ஊர்காரங்களோட காலில் போய் அவர் விளம்போது கூட எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு அமைதியே தானே நின்ன. இப்ப எந்த மூஞ்சிய வச்சுக்கிட்டே அந்த வீட்டுக்குள்ள வந்திருக்க? என்னங்க என்னங்க, இருங்க, அதுக்கு மன்னிப்பு கேட்க தானே வந்திருக்காங்க. ஒன்னு வச்சேன்னு வையன், சுமாரு. என்னங்க, மரியாதையா வெளில போயா? யோ, அதான் எல்லாத்தையும் முடிச்சுட்டு பத்திரிகை கிழிச்சு போட்டல, அப்பவே உன் கூட இருந்த ஒட்டு உறவு எல்லாம் முடிஞ்சு போச்சு. முதல்ல வெளியே போயா, வெளியே போ. ரெண்டு பேரும் பொறுமையா இருங்க. அண்ணா அண்ணா, நீங்க மதிச்சு நடக்கிற அளவுக்கு இவங்க ரெண்டு பேரும் பெரிய ஆள் கிடையாதுண்ணா. ஏய், சொல்லிட்டே இருக்கல, வெளில போங்க. போன்னு சொல்றல, போயோ. பாருங்க, இப்ப இத பத்தி பேசுறதுக்கான சரியான நேரம் இல்லை, அதனால முதல்ல நீங்க போங்க. ஏ, அதை எங்க அண்ணன் சொல்லிட்டாருல, போயா போயா. போன் சொல்ல போட்டுக்கிட்டு இருக்கீங்க, போங்க. இனிமே இந்த பக்கம் வந்தீங்க. ஏன் சிவா, உனக்கு இவ்வளவு கோபம் வருது? பின்ன என்ன, பஞ்சாயத்துல நிக்க வச்சு உங்களை எவ்வளவு அவமானப்படுத்தினாரு, அப்புறம் எந்த மூஞ்சி வச்சு வீட்டுக்குள்ள வராரு? சிவா, எதுவா இருந்தாலும் பொறுமையா கையாள பழகிக்கும். Z5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.